திண்டுக்கல் மாநகராட்சியில் கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் ஐ பெரியசாமி. சுரண்டலை தட்டி கேட்ட பாஜக மாவட்ட தலைவருக்கு மிரட்டல். என் வீட்டு வாசல் என்னோட செவத்துல ஒட்டாதீங்க நான் சொல்றேன். உடனே அவர் ஆயத்தை எடுத்து என்ன பண்றாரு மிரட்டுறார், நான் யாரும் தெரியுமா பற்ற சிரவண அப்படிங்கிறார். நள்ளிரவில் வீடு புகுந்து தாக்க முயற்சித்த திமுக மாணவர் அணி பொறுப்பாளர். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் தலையீட்டால் திண்டுக்கல் மாநகராட்சியின் பல்வேறு துறைகளில் மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் தனபாலன் இந்த மோசடிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வருவதுடன் ஐ பெரியசாமியை எதிர்த்து போராடி வருகிறார். அண்மையில் இவர் பேருந்து நிலையத்தில் கடைகளை ஏலம் விட்டதில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்து தனி ஆளாய் போராட்டம் நடத்தியதால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார். மாநகராட்சியில் நடைபெறும் ஊழல்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதால் இவர் மீது ஆத்திரமடைந்த திமுகவினர் ஐ பெரியசாமியின் தூண்டுதல் பேரில் அண்மை காலமாக இவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்தனர். இந்த சூழலில் கடந்த 21ஆம் தேதி இரவு இவரது வீட்டிற்கு வந்த திமுக மாணவரணி அமைப்பாளர் பட்டறை சரவணன் என்பவன் வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை கிழித்ததுடன் ஆயுதங்களை காட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளான். நேற்று வந்து கடலூர்ல வந்து மாநில செயற்குழு பாஜகவினுடைய மாநில செயற்குழு நடந்துட்டு இருக்கு. மாநில செயற்குழு கூட்டத்துக்கு போயிட்டு இரவு 12 மணிக்கு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து தூங்கலான்னு போறப்ப திடீர்னு என் வீட்டு வாசல்ல சரட்டுன்னு சவுண்ட் வருது. என்னன்னு வெளியே இருந்து பாக்குறப்ப அந்த சரவணன் நபர் வந்து திமுக சேர்ந்த மாநகரணியுடைய துணை அமைப்பாளர் வந்து இணை அமைப்பாளர் வந்து வீட்டில் இருக்க சைடில் இப்படி போஸ்ட் என் செவத்தில் இருக்க போஸ்ட் எல்லாம் கிழிக்கிறார். பிஜேபியுடைய பழைய போஸ்ட் எல்லாம் கிழிக்கிறார். கிழிக்கிறப்ப யார் பாங்க கேட்கிறேன், இந்த மாதிரி சரவணன் என்ன பற்ற சரவணே அப்படிங்கிறார். என்ன விஷயம் பாங்க வந்திருக்கீங்கன்னு கேட்குறேன். போஸ்ட் ஒட்டுறோம்னே போஸ்ட் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அவர் சொல்கிறப்ப நான் எதுக்கு என் வீட்டில் வந்து ஒட்டுறீங்கிறப்ப நான் ஒட்டத்தான் செய்வேன் அப்படிங்கிறார். ஒட்டத்தான் செய்வேங்கிறார். எப்போ நீ போய் உங்கள் வீடு எதிர்த்தாவில் ஒட்டுங்க, நான் ஒட்ட வேணாம் சொல்லல. அரசியலில் வந்து கருத்து சுதந்திரம் இருக்கணும், நீ தாராளமாக போஸ்ட் எடுத்து ஒட்டுங்க. நீ என்னை பற்றி பேசலாம் பரவாயில்ல, யாரை பற்றி பேசலாம் பரவாயில்ல, நீ போய் போஸ்ட் எங்கேனா ஒட்டுப்போம். என் வீட்டு வாசல் என்னோட செவத்தில் வந்து ஒட்டாதீங்க நான் சொல்கிறேன். உடனே அவர் ஆயத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு மிரட்டுறார். ஆயத்தை மிரட்டுறார், நான் யாரும் தெரியுமா பற்ற சரவணே அப்படிங்கிறார். யாராலும் இருந்துட்டு போகுது, மனிதன் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான், பற்ற சரவணேங்கிறார். நான் அப்படி தானே பண்ணுவேன் அப்படிங்கிறார், அப்படிதான் செய்வேன் அப்படின்ட்டு கையில் பல ஆயுதத்தை கையில் வச்சிருக்கார். வச்சுக்கிட்டு வந்து மிரட்டுறாரு. அந்த இருட்டில் நான் மட்டும் தான் இருக்கிறேன். அடுத்து என்னுடைய மனைவி ஒடியாடுறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஆய்வாளர் அதுக்கப்புறமா வர்றாரு. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பயெல்லாம் வந்துச்சோ அரசியல்வாதியே குறிப்பாக ஊழலை வந்து பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் யாராக இருந்தாலும் தாக்கக்கூடிய விஷயமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருந்திருக்கு. குறிப்பாக திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சி விஷயத்தை நான் எப்போ கையில் எடுத்தனோ 34 கடையினுடைய ஊழல்களை கையில் எடுத்தனோ அன்றையிலிருந்து எனக்கு பல மிரட்டல் வந்துட்டு இருக்கு. நானும் காவல்துறையும் பல சொல்லியிருக்கேன், தொடர்ந்து அச்சுறுத்தல் வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வந்து கொடிய ஆயுதங்களோடு வந்து தாக்க முயற்சிக்கிறாரு. இந்த சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் தனபாலனுக்கு ஆதரவாக அப்பகுதி மக்கள் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளனர். ஒட்டுமொத்த மாநகராட்சியும் அமைச்சருக்கு ஜால்ரா தட்ட தனியொருவனாய் எதிர்த்து நின்று போராடும் தனபாலனுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர்.